சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது. சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னான் மகாகவி பாரதி. தமிழுக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய மொழிகளிலிருந்து பெயர்த்து தமிழுக்கு வளங்களை வழங்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்களும் மிக முக்கியமான படைப்பாளிகளே. அந்த அடிப்படையில் ஆயிரம் சூரிய பேரொளி என்கிற மிக முக்கியமான நூலினை மொழிபெயர்த்து வழங்கியிருக்கக்கூடிய திருமிகு ஷகிதா அவர்கள் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதினை பெறுகிறார்கள். மாண்புமை நீதியரசர் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் விருதினை வழங்கி கௌரவிக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் படித்துறை புத்தக அறக்கட்டளை அமைப்புக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்பதிப்பக உரிமையாளர் அனுஷுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும். இந்த மகிழ்ச்சியை சாத்தியமாக்கி தந்த என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மூலத்தை மூலமாகத்தான் காண வேண்டும். வடிக்கப்படக்கூடிய ஒரு படைப்பு எந்த விதத்தில் துவங்கி எந்த விதத்திலே படிப்பவர்களுடைய மனதை ஆக்கிரமிக்கும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பினால், மொழி மாற்றம் என்பது எளிதான ஒரு விஷயம் அல்ல. 25 வரிகளிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்லிவிட முடியும் என்பது கவிதையின் அற்புதமான ஒரு பகுதி. கம்பனுடைய ஒரு கவிதையிலே 10368 பாடல்களை எழுதிய கம்பன், 21 கவிதைகளில் மட்டும் ஒரே வார்த்தையால் தனது கவிதையினுடைய வீரியத்தை எடுத்து காட்டியிருக்கிறான். அவன் ஐயோ என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தனது கவிதையினுடைய நாயகனான ராமனினுடைய அழகை மிகச்சிறந்த விதத்திலே பதிவு செய்வான். அப்படி அவனுடைய அழகை வர்ணிப்பதற்கு ஐயோ என்கிற ஒரு வார்த்தையை கம்பன் ஏன் பயன்படுத்தினான் என்பதற்காகவே இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு தனித்த நீண்ட கட்டுரையே எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு வார்த்தை அதன் ஆழத்தை தொட்டுவிட வேண்டும் என்று பார்க்கையிலே 20 பக்கங்களை தாண்டக்கூடிய கட்டுரையாக மாற முடியும். அப்படி ஒரு மூல ஆசிரியன் தரக்கூடிய ஒரு படைப்பினுடைய ஒரு அம்சத்தை அந்த தரம் மாறாமல் ஒரு மொழிபெயர்ப்பாளர் தர வேண்டும் என்கிற ஒரு உவகையோடு மொழிபெயர்ப்பு பணியை செய்திருக்கக்கூடிய ஷகிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.